ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மணி வந்து இப்போ 2:30 போல ஆகுது. இன்னைக்கு காலில் இருந்து செம்ம வெயில். என்னடா இந்த மாதிரி வெயில் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா திடீர்னு இடி அடிச்சுட்டு மழை பெய்யுது. மழைன்னா அப்படியே சரசரன்னு பெய்யாம அப்படியே இந்த பெரிய பெரிய துளியா கீழே விழுது. நல்லா பெய்யும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு குட்டி பிளாகர் வந்து பிளாக் எடுத்துட்டு இருக்கிறாரு. 2:00 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளில போகிறதுக்காக ரெடி ஆயிருக்கும். என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான். லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல உள்ள எல்லா பைக் ஷோரூமுக்கும் போயிருக்கோம். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வெஸ்பா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கும் போது தான் வீட்டில் ஏகப்பட்ட பிரளயங்கள் எல்லாம் வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கணும் அப்படிங்கிற அந்த இதையே வந்து மறந்துட்டேன். சுத்தமாக வந்துட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ வந்து வண்டி கொஞ்சம் வந்துட்டு அப்பப்போ வந்து பிரச்சனை பண்ணுதா, சரி வண்டி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்பால ஒயிட் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டு ஒத்த காலில் நின்னேன். பட் முடியவே முடியாது. யமஹால தான் நீங்கள் வண்டி வாங்கணும் அப்படின்னு அத்தா சொல்லிட்டாங்க. ஏன்னா யமஹா தான் அத்தானோட ஹார்ட் பீட். அது அப்படி சொல்ல முடியாது. ஏ வெஸ்பா சேல்ஸ் கமிட்டி வண்டி ஏதோ ரோட்ல ஓடுதா பார்த்தியா? அது ஓடலன்னா போட்டு நான் ஓட்டிட்டு போவேன்ல. சரி, ரைட். இந்த மாதிரி எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. யமஹால தான் சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தா தான் யமஹா தான். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போய் கூட காட்டல. சரியா, அவங்களா போய் அந்த வண்டி. அதனால தான் வண்டி வாங்கி தரேன். வாங்கி தர மாட்டேன். என்னது? சரி, போன வாட்டி நம்மளா இஷ்டமா வாங்கிட்டு கொடுத்துட்டோமே, இந்த வாட்டி நீ செலக்ட் பண்ண விட்டோம்னா ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள். என் வண்டி பல அடிகள் விழுந்ததுனால நான் வந்துட்டு புது வண்டி வாங்கலாம்னு முடிவு பண்ணி இப்போ யமஹா ஷோரூம் தான் போகிறேன். என்ன வண்டி அப்படிங்கிறத நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு அங்கே போய் காட்டுறேன். கலர் சூஸ் பண்ணுறதுல பல குழப்பங்கள். இந்த மாதிரி யோசிச்சு எப்படி இல்லாமல் வந்துட்டு ஒரு வண்டியை வந்து சூஸ் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து சுத்தமாக பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் வண்டி வேணுமே அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ரோட்டில் ஒருத்தர் ஓட்டு போனது பார்த்து, ஏ இந்த வண்டி செம்மையாக இருக்கேன் வாங்க, இந்த வண்டியை வந்துட்டு புக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் போய் வேற ஒரு வண்டி இல்லை வேற ஒரு கலர் வந்துட்டு புக் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஷோரூமில் போய் நம்ம வண்டி வந்திருக்கா, அது என்ன கலர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கழுவு கழுவு கழுவுன்னு கழுவுவாங்க. ஆனால் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா லைட்டாக கூட துடைக்க மாட்டாங்க. வெளியில் மழை பெஞ்சு ஊரே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெஞ்சால் ரோடு ஃபுல்லாக முங்கி போயிடும். அது வேறு பிரச்சனை. சரி, இப்போ நம்ம ஷோரூம் போயிடுவோம். காலை போட்டு அந்த தேய்ட்டு வைக்கிறீங்க. பைக் உனக்கு வாங்கிடுவோமா? ஏன், பெரிய பெண்ண வரும்போது தான் வேணுமா? காசு எங்க ஃபில்லா இருக்கணும்? வெரி குட் ரிச்சல்லாம், வெரி குட். இன்னைக்கு அப்பாக்கு வாங்குறியா? ஆனா அக்கா அப்பாவோட அக்கௌண்ட்ல பைசா இல்லையே. மழை பெய்யுது, வெள்ள எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஓகே, இனிமே வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆக்சுவலாக எனக்கு பிளாக் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய டைம்ஸ்
வாங்கியிருக்கேன். அதனால முன்னாடியே வந்து பிளாக் கலர் பைக் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். அத்தா வந்துட்டு வாங்கி தரல, பட் இந்த டைம் வந்து பிளாக் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் ஆகும், அந்த மேட்ல வந்து ப்ளூ அண்ட் பிளாக் ஆகும் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த பிளாக் வந்து ரோட்ல ஓடினது பார்த்தேன். அன்னைக்கு நாங்க போகும்போது ஷோரூம்ல இல்லை, அதுக்கு பிறகு வந்துட்டு ரோட்ல ஒருத்தவங்க போனது பார்த்தேன்னா அந்த உடனே போய் கடையில போயிட்டு கலர் மாத்திட்டு வந்தோம். இது வந்து கோல்டன் கலரும் வந்துட்டு ஆட் ஆகி வரும். ஃபசினோல ஃபசினோல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ப்ரைஸ் ஜாஸ்தியான பைக்கு. 1,40,500 வருது. 1,11,000 இருந்தே ஃபசினோல பைக் இருக்கு. சரியா நல்லா இருந்துச்சு. இது வந்து மேட் ஓகேவா, மேட் பிளாக் ஆகும், மேட் ஸ்பெஷல் பிளாக் ஓகேவா. ஸோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது வந்துட்டு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில பேருக்கு வந்துட்டு பிளாக் பிடிக்காதுன்னு நினைப்பீங்க, ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு வந்துட்டு பிளாக் ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு அதை சொல்லுவேன். வாழைப்பழம் வாங்க வந்தோம், அங்கே வாழைப்பழம் வாழைப்பழம் மட்டும் வாங்க போதும். வாசன் அடிக்கிறதா அவங்க என்ன வாங்காத? ஆமாம் வெளுத்துட்டு இருக்கேம்மா. வாங்க அது நீ அன்னைக்கு மாம்பழம் வாங்கின மாதிரி மாம்பழம் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவன் இல்லை வாங்கி வாங்குறேன். சரி உன் இஷ்டம். அப்புறம் அதான் ஊருக்கு போகிறான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போய் அழகாக ஒரு பழமே ஃப்ரீயாகிறேன். காஞ்சி போன அவகாடோ மாமாத்துல இருந்து ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த வாட்டி மாமாத்துல இருந்து ஒரு மூணு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றதுக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு வந்து மாமாயத் ரைஸ் சன்ஸ்கிரீன் ஜெல், இன்னொன்னு மாமாயத் அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து மாமாயத் விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன். பார்த்தீங்கன்னா மாமாயத் அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்கிரீன் வித் கேரட் சீட் அண்ட் டர்மரிக். இதில் வந்துட்டு மெயின் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னாலே வந்து கேரட்டும் மஞ்சளும் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சன் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம வெளில போகிற டைம் அந்த டைம்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரபனன் சிலிகான் ஃப்ரீ, அப்புறம் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், நம்மளோட இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு சூப்பராக சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 80 கிராம் டியூப்லேயாக்கும் வந்துட்டு வருது. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு அக்வா, கிளிசரின், அதுக்கு பிறகு சன்ஸ்கிரீன் அப்படின்னாலே டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து இருக்கணும். ஸோ அந்த வகையில் இது வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்துட்டு கேரட் சீடோட ஆயில், அதுக்கப்புறம் டர்மரிக் எல்லாமே இருக்கிறதுனால நேச்சுரலான ஒரு க்ளோ கிடைக்கும். ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணும்போது வெளில போகும்போது வெயில்னால வரக்கூடிய சின்ன சின்ன டாட்ஸ், அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த இட்சிங், அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இருக்காது. மாமாயத் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா எந்த க்ரீமாக இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அந்த வகையில் இதுக்குமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். பட் எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் தான், ஆனால் வந்துட்டு மாமாயத் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு அலர்ஜியுமே வந்ததில்லை. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு ஒரு இந்தியன் ப்ராடக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு நம்பி யூஸ் பண்ணலாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபேஸில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு மாமாயத்தில் ரொம்ப பிடிச்சதே அதோட ஸ்மெல் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 6 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அதை திருப்பி வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்துட்டு அப்சர்வ் ஆயிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் சுத்தமாக வந்து க்ரீம் போட்ட ஃபீலே இருக்காது ஓகே.
ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்தியன் சன்ஸ்கிரீன். சரியா பார்த்தீங்கன்னா மாமாஎர்த் விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக். இது வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் வந்துட்டு இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சன்லேருந்தும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அதுக்கு பிறகு ஸ்கின்னும் வந்துட்டு க்ளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் நான் அதுதான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட அது நல்லா இருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் ஆகும், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்துட்டு 1 கிராம் டியூப்லேயாக்கும் வருது. இதுல மெயின் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சரும் லெமனும் ஆகும். விட்டமின் சி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக் வந்து நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நம்ம அதிகமாகவே வந்துட்டு மஞ்சள் யூஸ் பண்ணி நிறைய பழக்கம் இருக்கும். ஸோ அந்த வகையில இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு IFRA சர்டிஃபைட் ப்ராடக்ட் ஆகும். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அலர்ஜின் ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இதுல. நீங்க வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னா நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, இதுவுமே வந்துட்டு ஒரு 6 hours ஒன்ஸ் வந்து நீங்க வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து போடும்போது நல்லா வந்துட்டு நீட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முகத்திலையும் கழுத்துகளையும் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு வெளில போற மாதிரி இருக்கும். வெளில போறீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமாஎர்த் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸை விடவும் அதிகமான பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா மாமாஎர்த் ரைஸ் சன்ஸ்கிரீன் ஜெல் வித் ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமிட். ரைஸ் வாட்டர் அப்படின்னாலே நம்ம கொரியன் ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஆகும். ஓகே, ஃபார் UVA அண்ட் B ப்ரொடெக்ஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு UV ப்ரொடெக்ஷனுக்காக தான், இந்த வாட்டி எல்லாமே சன்ஸ்கிரீன் தான் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இதுவுமே வந்து ஒரு மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் ஆகும், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டின்லேயாக்கும் வருது. ஓகேவா, இது வந்துட்டு கரெக்டாக 50 கிராம். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப மைல்டாக செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேவா, இதுவுமே வந்துட்டு இப்போ அப்பப்போ நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அது எல்லாத்தையும் விடவும் கொஞ்சம் வந்துட்டு லிக்யூடாக இருக்கும். ஸோ வந்துட்டு இன்னுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஓகே, இதில் மெயினான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைடு. சரியா, இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இதுலேயே வந்துட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம்னா நீங்கள் வந்துட்டு இதிலேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு IFRA சர்டிஃபைட் ப்ராடக்ட் ஆகும். இதில் வந்துட்டு ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணும்போது. ஓகே, இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும், அது எல்லாத்தையும் விடவும் இப்போ வந்து இந்த மாதிரி இதை வந்துட்டு போட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டிருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 6 hours ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வெளில போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக 20 minutes முன்னாடியே சன்ஸ்கிரீன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த வெயிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா கேப் வந்துட்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பண்ணால் தான் என்னோடய ஃபேஸை ஓரளவுக்காவது காப்பாற்ற முடியும். இது வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிற ஒரு சின்ன அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்விம்மிங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து இந்த இரிட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்கின் வந்துட்டு டேன் ஆகிறது, அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு பார்த்த எல்லா சன்ஸ்கிரீனுமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபுல் டீடைல்ஸ் வச்சிருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. மாமாஎர்த் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே அவைலபிளாக இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, ஃபர்ஸ்ட் கிரை, பர்பிள், மாமாஎர்த் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்துட்டு எப்போ ப்ராடக்ட் வாங்கினாலுமே அகலா 2023 இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போ ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் யூஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வந்துட்டு அபாக்கஸ் கிளாஸ் இருக்குது, அதனால் அத்தான் அவனை விடுறதுக்காக போனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சக்கப்பழம் வந்துட்டு என்ன வாவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஆனால் ஒரு வாசனையே இல்லை, அட்டைக்காய் பிஞ்சு மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு தெரியும் டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு, தெரிஞ்சாலுமே அதை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துடும், அதனால் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வருவேன். ஓகே, பழுக்கிறதுக்கே இன்னும் 3 நாள் ஆகும், அதுக்கு முன்னாடியே வெட்டி அவங்க பேக் பண்ணிட்டாங்க. உங்க ஹேர் க்ரோத்தோட ரகசியம் என்ன? நேத்திக்கு வந்துட்டு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு முடி வந்து வளர்ந்துருச்சு. பழைய வீடியோவா இல்ல புது வீடியோவா அப்படின்னு? ஆமா, முடிய ஒரு வாட்டி வெட்டவும் செஞ்சாச்சு.
அது இயற்கையிலே கொஞ்சம் நல்லா வரும், எங்கள் அம்மாக்கெல்லாம் நல்லா முடிய வரும்ல, அதே மாதிரி எனக்கும் நான் தேங்காய் கூட ஒழுங்காக தடவ மாட்டேன், அது அப்படியே அது பாட்டு வளருது. ஆமாம், அவங்களுக்கு ஜீன் சரியா முடி வந்துட்டு, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே முடி நிறைய தான், அதனால இவங்களுக்கும் முடி நிறைய. இப்போ ஆனால் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, வயசாகுது இல்ல, டென்ஷன் அதிகம் இருக்கு. ஆமாம், அதனால கம்மியான முடி நிறைய வரும். அப்போ ஜென்மத்தில் வராது. சரியாதா, சீக்கிரமா டென்ஷன்லாம் குறைஞ்சி முடி கொத்து கொத்தா வளரட்டும். சரியா? சரி ஓகே, சரி ஓகே, சரியா? அதான் முடி வந்து சும்மா நார்மலாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி விவிடி கோல்டு வைப்பாங்க. சரியா? அதான் ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? விவிடி கோல்டு காடா? ஆமாம், அதுதான் அவங்க வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வைப்பாங்க. வீட்டில எல்லாம் திட்டினாலும் கேட்காம எண்ணெயே வைக்கிறது கிடையாது. ஆனா வந்துட்டு இவங்களுக்கு கம்பி முடி, எனக்கு வந்துட்டு சுருட்ட முடி, தனிஷுக்கு வந்து என்ன மாதிரி முடி வந்துருச்சு. அதே மாதிரி இவங்க அளவுக்கு அடர்த்தியும் கொஞ்சம் இல்லாம போயிருச்சு. அது கொஞ்சம் வருத்தத்திற்குரிய விஷயம் தான். மேபி வளர வளர வருமா இருக்கு, பாக்கலாம். சரி, அதான் முடியோட ரகசியம் விவிடி கோல்டு ஆயில். ஆமா, அறிவில்லாதவனு நல்ல வேலைக்காரியா மாத்தும். அப்பா பாய்சனஸ் மில்க் குடிப்போனா?